டிஎன்பிஎஸ்சி ரீடு யூடியூப் சேனலின் இனிய வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான காணொலிகள் பதிவிட்டு வருகின்றோம். பார்த்து படித்து பயன்றோம். இன்றைய பாடம் தமிழில் பகுதி ஆவில் திருக்குறள் இனியவை கூறல் பற்றி பார்ப்போம். திருக்குறள் இனியவை கூறல் பற்றி பார்க்கலாம். திருக்குறள் பெயர் காரணம். திருக்குறள் திரு பிளஸ் குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூல். ஆதலின் இப்பெயர் பெற்றது. குறள் இரண்டடி வெண்பா. இந்நூல் தமிழில் உள்ள நூல்களுள் முதன்மையானது. சில சொற்களால் சிறந்த கருத்துக்களை எடுத்து கூறுவது. இது ஜாதி மத சமய வேற்றுமை இல்லாமல் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பொதுவான நீதிகளை கூறும் நூல். அதனால் இந்நூல் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. எல்லா காலத்துக்கும் ஏற்ற கருத்துக்களை கூறுவது. அதனால் இது காலத்தை வென்ற நூலாயும் விளங்குகிறது. ஆளும் மேலும் பள்ளுக்குருதி நாளும் நண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழி இந்நூலின் பெருமையை விளக்குவதாகும். நாளும் என்பது நாளடியார், இரண்டும் என்பது திருக்குறள். பழமொழி இந்நூலின் பெருமையை விளக்குவதாகும். ஆளும் மேலும் பள்ளுக்குருதி நாளும் நண்டும் சொல்லுக்குருதி. எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று பாராட்டப்படும் பெருமையுடையது இந்நூல். உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நூலின் அமைப்பு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளாய் அமைந்துள்ளது. அதனால் முப்பால் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இதன் உட்பிரிவுகளுக்கு அதிகாரம் என்று பெயர். இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அதிகாரம் பற்றி நாம் கூறியிருக்கிறோம். எத்தனை எத்தனை அதிகாரம் என்பதை கமாண்டில் கூறவும். அதிகாரத்துக்கு 10 பாடல்களாய் 1330 பாடல்கள் உள்ளன. ஆசிரியர் வரலாறு. திருவள்ளுவர் இயற்றியவர். பெற்றோர் ஆதி பகவன் என்பர். சென்னையில் உள்ள மயிலாப்பூர் ஊர். காலம் கிமு 31. திருவள்ளுவர் வரலாறு தெரியவில்லை. இவர் வாசி என்னும் பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தினார் என்பர். நெசவு தொழில் செய்து வாழ்ந்தார் என்றும் கூறுவர். இவருக்கு தெய்வ புலவர், நான்முகனார், மாதுருபாங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர் என்று பல பெயர்கள் வழங்குகின்றன. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வின் முக்கியமான வினாப்பகுதி. பெயர்கள் படித்துக் கொள்ளவும். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இச்சிறப்பு பெயர்களால் இவரது புலமை சிறப்பு விளங்கும். சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் வள்ளுவருக்கு கோயில் உள்ளது. நுங்கம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் பெருமையை விளக்கும் அழியாத நினைவு சின்னமாய் விளங்குகிறது. இனியவை கூறல் அதாவது மனத்தில் நிறைந்துள்ள மகிழ்ச்சியை வெளியில் தெரிவிப்பனமாகிய சொற்களை கூறலாம். இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல். இன்சொலால் ஈரம் அழகி படிர் இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல் இன்சொல் ஆவது யாது எனின் ஈரம் அழகி அன்பு கலந்து படிர் இளவாம் வஞ்சனை இல்லாது இருக்கின்ற செம்பொருள் அறத்தினை கண்டார் உணர்ந்தவரது வாய் சொல் வாயிலிருந்து பிறக்கும் சொல் ஆகும். இன்சொல் ஆவது யாது என்றால் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாது இருக்கின்ற அறத்தினை அதாவது மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் வாயிலிருந்து பிறக்கும் சொற்கள் ஆகும். இனிமையான சொற்கள் ஆகும். ஈரம் அன்பு அலையி கலந்து படிரு வஞ்சம் செம்பொருள் மெய்ப்பொருள். இன்சொலால் ஈரம் அலையி படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் அறத்தினை உணர்ந்தார் வாய் நின்றும் இனிய சொற்கள் வெளிப்படுமே அன்றி தீய சொற்கள் வெளிப்படா என்பதை அறிவித்ததற்கு வாய் சொல் என கூறியுள்ளார் திருவள்ளுவர். ஈரம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிற நல்ல நினைவு. படிர் சொல்லில் இனிமையும் உள்ளத்தில் தீமையும் உடையவராய் பேசும் நயவஞ்சக சொல்.
எனவே கேட்பதற்கு இன்பம் வயக்கும் சொல் இன்சொல் ஆகாது. பயன் நன்மையாய் இருக்கும் சொல்லே இன்சொல் ஆகும் என்பது கூறப்பட்டது. கருத்துரை: அன்பு அமைந்து வஞ்சனையின்றி அறமுடையோர் கூறும் சொல்லே இன்சொல் ஆகும். இன்சொலால் ஈரம் அழகி படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்கள் ஆகும். சொற்பொருள்: ஈரம் அன்பு அழகி கலந்து படிறு வஞ்சம் செம்பொருள் மெய்ப்பொருள். அகநமந்து ஈதலின் நன்றே முகநமந்து இன்சொலன் ஆகப்பெறேன். முகன் அமர்ந்து கண்ட பொழுதே முகம் மலர்ந்து இன்சொலன் ஆக அதனுடன் இனிய சொல்லையும் உடையவனாக தெரின் பெற்றால் அது அகன் அமர்ந்து மனம் மகிழ்ந்து ஈதலின் ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுப்பதை குறிக்கும். ஈதலின் கொடுப்பதை காட்டிலும் நன்றே நல்லதே ஆகும். அகனமந்து ஈதலின் நன்றே முகமந்து இன்சொலன் ஆகப்பேன். கண்டபொழுதே முகமலர்ந்து அதனுடன் இனிய சொல்லையும் உடையவனாக பெற்றால் அது மன மகிழ்ச்சியுடன் ஒருவனுக்கு வேண்டியதொரு பொருளினை கொடுப்பதை காட்டிலும் நல்லதே ஆகும். முன்குரலில் இன்சொலின் தன்மை பற்றி கூறியுள்ளார். இதனுள் இதன் நன்மையை பற்றி கூறியுள்ளார் திருவள்ளுவர். அதாவது உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. அந்த கொடுப்பதை விட முகமலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். பிறருக்கு கொடுத்தல் என்பது பொருள் உள்ளவர்களால் மட்டும் முடியும். அவ்வாறு கொடுப்பதற்கு அவர்கள் அறச்சிந்தை உடையவர்களாயும் இருத்தல் வேண்டும். ஆனால் பொருள் இல்லாதவர்களாலும் இனிய சொற்களை சொல்ல முடியும். இனிய சொற்களை சொல்லுதல் பிறருக்கு கொடுத்தலின் அருமை போன்ற பெறின் என்றார். கடும் சொல்லாலும் முகவெறுப்பாலும் நம்மிடம் வந்தவர் முகம் வருந்த செய்து பிறகு அவனுக்கு கோடி கோடியாய் கொடுப்பதில் பயனில்லை. எனவே தம்மிடம் வந்தவனை முதலில் மனம் மகிழச் செய்வதற்கு இன்முகமும் இன்சொல்லும் வேண்டும் என்றார் திருவள்ளுவர். ஈங்கு முப்பட முடுவாள் அன்னம் முகம் கடித்திடுவர் ஆயில் கப்பிய பசியும் போய் கடும்பசி அதிகமாகும் என்னும் மொழியினையும் இன்சொல்லோடு முகமலர்ந்து உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமுதமாகும் என்னும் மொழியினையும் ஈண்டு ஒப்பிட்டு உணர்வோம். ஈதலின் இன்சொல் நன்று என்பதாம். இன்சொல் வழங்குவது ஈதலினிலும் சிறந்தது. கருத்துரை: இன்சொல் வழங்குவது ஈதலினிலும் சிறந்தது. அகனமந்து ஈதலின் நன்றையே முகனமந்து இன்சொலன் ஆகப்பெறின். அகன் அகம் உள்ளம் அமர் விருப்பம். இது டிஎன்பிசி தேர்வின் முக்கியமான வினா பகுதி. அமர் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி. அமர் என்றால் போர் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி முகன் முகம் இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன். முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறம் ஆகும். சொற்பொருள்: அமர்ந்து விரும்பி அகத்தானாம் உள்ளம் கலந்து இன்சொல் இனிதே இனிய சொற்களை பேசுதலே. முகத்தான் அமர்ந்து ஒருவரை கண்டபோதே முகத்தால் விரும்பி இனிது நோக்கி இனிமையாய் பார்த்து அகத்தானாம் பின் அவர் நெருங்கியவுடன் மனத்துடன் பொருந்திய இன்சொல் இனிதே இனிய சொற்களை சொல்லுவதே அறம் அறமாகும். ஒருவரை கண்டபோது முகத்தால் விரும்பி இனிமையாய் பார்த்து பின் அவர் நெருங்கியவுடன் மனத்தோடும் பொருந்திய இனிய சொற்களை சொல்லுவதே அறமாகும். அமர்ந்து என்றால் விரும்பி அமர்தல் விரும்பல்.
உள்ளத்துள் அன்பின்றி வாயளவில் இடிக்க பேசுவது இன்சொல் ஆகாதென்பார் அகத்தானாம் என்றார். இன்சொல் இனிதே, இனிய சொல்லினிடத்தே வேறு எதனிடத்தும் அறம் இல்லை என்பது தோன்ற நின்றவையின் ஏகாரம் பிரிநிலை தேற்றமும் ஆம் அறம் விளைதற்கு இன்சொல்லே இடமாம் என்னும் கருத்தையும் உணர்த்தியது என்கிற ஒருவன் தொலைவில் வரும்போதே முகமலர்ச்சியோடு இனிது நோக்கி பின் அவன் தன்னை நெருங்கிய போது மனப்பூர்வமாய் இனிய சொல்லை சொல்லுதலே அறமாகும் என்பதாம். மலர்ந்த முகம் யாரையும் வரவேற்கும், அதனால் ஒருவனை கண்டவுடன் முகமலர்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்பதை முகத்தான் அமர்ந்து என்றான். பின் கண்ணிலே கருணை காட்டி வந்ததன் நோக்கம் என்ன என்பதை அறிய வேண்டும் என்பதை இனிது நோக்கி என்றான். அடுத்து மனம் என்னுவதையே வாய் சொல்லாய் வெளிப்படுத்துவதால் மனத்திலும் சொல்லிலும் இனிமை உண்டாகி வெளிப்படல் வேண்டும் என்பதை அகத்தானாம் இன்சொல் என்றார். ஆகவே ஒருவன் மனம் மொழி செயல் ஆகிய மூன்றும் இன்பம் பயக்கும் ஆனால் அதே அறம் என்று இலக்கணம் ஒதுக்கிறார் திருவள்ளுவர். இனிய சொற்களை பேசுவதே பேரறம் ஆகும். அமர்ந்து விரும்பி அகத்தானாம் உள்ளம் கலந்து இன்சொல் இனிதே இனிய சொற்களை பேசுதலே. துன்புருவும் துவாமை இல்லாவும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர் யார் மாட்டும் இன்புருவும் எல்லாரிடத்தும் இன்பத்தை மிகுதிபடுத்தும் இன்சொல் அவர்க்கு இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்புருவும் துன்பத்தை மிகுதிபடுத்தும் தூவாமை வறுமை தூவாமை டிஎன்பிஎஸ்சி வினாப்பகுதி வறுமை இல்லாவும் இல்லாமல் போகும் எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. சொற்பொருள் துன்புருவும் துன்பம் தரும் தூவாமை வறுமை தூவாமை வறுமை முக்கியமான வினாப்பகுதி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடிக்கடி திருக்குறளில் கேட்கப்படும் கேள்வி யார் மாட்டும் எல்லாரிடமும் இன்புருவும் இன்பம் தரும் எல்லாரிடத்தும் இன்பத்தை மிகுதிப்படுத்தும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை இல்லையாம். துன்புருவும் துவாமை இல்லாவும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு இதில் துன்புருவும் இன்புருவும் என்பது இன்னிசை அலைபடை இன்புருவும் அதாவது குரில் நெடிலாகி வரும் அளவு அதாவது நெடில் அளவு பெற்றும் அளவு பெறாமலும் வரும் இன்புருவும் இருப்பூ நெடிலாகி அளவு பெற்று அளவு பெறாமலும் வருகின்றது. இதுவே இன்னிசை அளபடை என்று அழைக்கப்படுகிறது. தூவாமை உண்ணாமை நுகராமை அனுபவியாமை என்பனவாகும். ஐந்து குறிகளாலும் பொருந்த அனுபவிக்க முடியாத நிலைமை வறுமை ஆதலால் அது தூவாமை எனகின்றது. எல்லா துன்பங்களுக்கும் வறுமை அடிப்படையாதலால் துன்புருவும் தூவாமை என அடையெடுத்து வந்தது. யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு அரசை உடையவரிடத்து தோன்றும் இன்சொலால் விளையும் இன்பம் இன்னாருக்கு உரியதாகவும் இன்னாருக்கு உரியது ஆகாது என்னும் நியதி இல்லை. அது எல்லாருக்கும் உரியதாகும். ஆதலால் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் என்றார். இன்சொல் திறக்கும் இடம் அறம் பொருந்திய உள்ளம் ஆகும். அறத்தினிடத்து இன்பம் இயல்பாகவே இருக்கும். ஆகவே அறம் பொருந்திய உள்ளத்தினின்றும் தோன்றும் இன்பத்தோடு கலந்து வரும் இன்சொல் ஆகமையால் இன்புருவும் இன்சொல் என்றார். அதனால் இன்பத்தை மிகுதியாக்கும் தன்மை இன்சொல்லுக்கு உண்டு என்பது விளங்கும். இன்சொல் உடையவர்க்கு யாவரும் நண்பர் ஆவர். அவர் எல்லா செல்வர்களையும் எளிதில் பெறுவார். ஆதலால் இன்சொல் உடையவர்க்கு வறுமை இல்லை எனப்பட்டது. இன்சொல் உடையார்க்கு துன்பம் இல்லை. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற பணி உடையவனாகவும் இன்சொல் பேசுவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது. ஒருவருக்கு ஒருவனுக்கு அணி அழகுக்காக அணியும் நகைகள்
ஒருவர்க்கு ஒருவனுக்கு அணி அணிகலம் ஆவது பணிவு உடையன் கீழ்ப்படிதல் உடையவனாயும் இன்சொலன் ஆதல் எல்லாரிடத்தும் இனிய சொல் சொல்பவனாயும் இருத்தலேயாம். பிற இவ்விரண்டும் அல்லாமல் உடம்பில் அணியும் மற்ற அணிகலன் அல்ல அணிகலன்கள் ஆகா. ஒருவனுக்கு அணிகலம் ஆவது கீழ்ப்படிதல் உடையவனாயும் இனிய சொல்லை உடையவனாயும் இருத்தலேயாம். இவை ஒழிந்த மற்றவை எல்லாம் அணிகலன்கள் ஆகா. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிறர் இன்சொல்லுக்கு அடக்கமும் இனமாய் அமைதலின் அதனையும் உடன் கூறினார். இனிய சொற்கள் பணிவுடைமை ஆகியன போன்று பேரளவு தராமையினால் பிற அணிகலன்களை அல்ல என்றார். உடம்பிற்கே அழகை தரும் புறத்தணிகளால் பயனில்லை, உயிருக்கு அணி செய்யும் அகத்தணியாகிய இன்சொல்லே பயனுள்ளது என்பதாம். அதாவது ஒரு மனிதன் தன்னை ஆடை அணிகலன்களால் அளவு செய்து கொண்டாலும் மனத்தினை மகிழச் செய்யும் பணிவு என்னும் அக அளவும் பிறரையும் தன்னையும் மகிழச் செய்யும் இன்சொல் என்னும் புற அளவும் சேராத போது பிறர் அவனை மதிக்க மாட்டார்கள். அவையால் மதிப்புக்கு என்று அணியும் அணிகளின் மதிப்பை தராத போது அவ்வணி அணி ஆகாது. ஆனால் பிறரை மதிக்கச் செய்யும் பணிவும் இன்சொல்லுமே உண்மையான அணி என்பதாகும். இப்பாடலில் அணி என்னும் சொல் இடையில் நின்று முன்னும் பின்னுமாய் ஈரிடத்தும் பொருள் தந்தது. இஃது இடைநிலை விளக்கணி என அழைக்கப்படும். பணிவும் இன்சொல்லும் உயிரிட்டு அணிகளான் ஆகுமாம். அல்லவை தேய அறம்பெறும் நல்லவை நாடி இனிய சொல்லி பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருகும். அல்லவை பாவம் நாடி விரும்பி நல்லவை நன்மையை தரும் சொற்கள் நாடி ஆராய்ந்து மனத்தினால் ஆராய்ந்து இனிய இனிமையுள்ளவனாய் கேட்பவரது செவிக்கும் மனதுக்கும் இனிமையுள்ளவனாய் சொலின் ஒருவன் சொல்லுவானாயின் அல்லவை அவனுக்கு நல்லன அல்லாதவை பாவங்கள் தேய குறைய அறம் பெருகும் அறமான புண்ணியம் வளரும். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலி அல்லவைனா பாவம் நாடினா விரும்பி பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெறுவோம். பிறருக்கு நன்மையை தரும் சொற்களை மனத்தினால் ஆராய்ந்து கேட்பவரது செவிக்கும் மனதுக்கும் இனிமையுள்ளவனாய் ஒருவன் பேசினால் அவனுக்கு பாவங்கள் குறைந்து அறமான புண்ணியம் வளரும். இனிமையான சொற்களை விரும்பி சொல்லால் வேண்டும். அதனால் பாவத்தின் படையாகிய புண்ணியம் பெருகுவதால் பாவம் நிற்பதற்கு இடமில்லாமல் வாடும். நன்மை தரும் சொற்களை ஆராய்ந்து சொல்லும் போதும் கடுமையான சொற்களை சொல்லுதல் பாவமாகும். இப்பாடலால் இன்சொல் கூறுதலால் ஏற்படும் மறுமை பயன் கூறப்பட்டது. இன்சொல் பேசுபவனுக்கு பாவம் தெரிய புண்ணியம் வளரும். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைவிரியா சொல் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். நயன் என்று நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை பயக்கும் கொடுக்கும் தலைவிரியா சொல் நீங்காத சொற்கள் பயன் என்று நன்மையை கொடுத்து பிறருக்கு நன்மையை கொடுத்து பண்பின் இனிமை குணத்தினின்றும் தலைப்பிரியா நீங்காத சொல் சொற்களானவை ஒருவனுக்கு நயன் என்று இம்மைக்கு பொருளை உண்டாக்கி நன்றி பயக்கும் மறுமைக்கு அறத்தையும் தரும். பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிய குணத்தினின்றும் நீங்காத சொற்களானவை ஒருவனுக்கு இம்மைக்கு பொருளை உண்டாக்கி மறுமைக்கு அறத்தையும் கொடுக்கும். நயன் லாபம் செல்வம் நன்மை நீதி நயன் ஈன்று நன்றி பயக்கும் பொருளை உண்டாக்கி அறத்தையும் கொடுக்கும். இன்சொல் பேசுகிறவன் பிறருக்கு நன்மையை உண்டாக்கி மகிழச் செய்கிறான் என்பது மட்டுமன்று தனக்கும் நன்மையை உண்டாக்கி கொண்டு பலராலும் பாராட்டப்படும் புகழையும் அடைகிறான் என்பதாம். பண்பின் தலைவிரியா சொல்
பண்பு இனிமை குணம் அது அவனை விட்டு பிரியாதபடி நினைவிலும் செயலிலும் கலந்து அவனாகவே ஆகிவிடும் நிலை. ஒருவன் சொல்லுகின்ற மொழியில் இனிமையும் அதன் பொருளில் பிறருக்கு ஏதாவது ஒரு பயனும் அமைந்திருத்தல் வேண்டும் என்பது குறிப்பு. பயனுடைய இன்சொல்லால் புகழ் பொருள் இன்பங்கள் யாவும் ஒருவன் அடைவான் என்பது இக்குறளால் உணர்த்தப்பட்டது. சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையில் இருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். சிறுமை துன்பம், மறுமை மறுபிறவி, இன்மை இப்பிறவி. சிறுமையில் நீங்கிய, செய்யும் புண்மைத்தனத்திலிருந்து நீங்கிய இன்சொல் இனிய சொற்கள் ஆனவை மறுமையும் இன்மையும் இப்பிறப்பிலும் வறுபிறப்பிலும். மறுமைனா வறுபிறப்பு, இன்மைனா இப்பிறப்பு. இன்பம் தரும், இன்பத்தை கொடுக்கும். பிறருக்கு துன்பம் செய்யும் புண்மை தனத்திலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் ஒருவனுக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் இன்பம் தருவனவாகும். சிறுமை புண்மை, அதாவது அற்பத்தன்மை. சிறுமையில் நீங்கிய, சிறுமையிலின்றும் நீங்கிய உள் ஐந்தன் உருபாய் நீக்கப் பொருள் குறித்து நின்றது சிறுமையுள். பெருமை அமைந்த இனிய சொல்லானது மறுமையிலும் இன்மையிலும் இன்பம் பயக்கும் என்பதாம். மறுமையை முன்னர் வைத்து கூறியது அதன் உயர் பெருமை கருதி. பழுதற்ற இன்சொல் உடையானுக்கு உலகம் முழுவதும் வசமாகும். ஆதலால் பொருள் புகழ் நட்பு முதலிய எல்லா நலங்களையும் இங்கு ஏவி மகிழ்ந்து பின்பு தேவர் உலகத்து நேவி நின்று சிறந்த இன்பங்களை அனுபவித்து உயர்ந்து திகழ்வான் என்பதாகும். இன்சொல் இருமை இன்பங்களையும் இம்மையிலேயே கொடுக்கும். இன்சொல் இனிதீந்தல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பெண்ணும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. இனிது ஈங்கள், இனிது பிளஸ் ஈங்கள். இதில் இத்து பிளஸ் ஊரு தூ உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊர் கெட்டு இத்தாக நின்றது. உடல் மேல் உயிர் வந்து ஒட்டுவது இயல்பே என்ற விதியின்படி உடல் மெய் இத்து உடன் ஈயான உயிர் வந்து ஒட்டி இனிது ஈன்றல் இத்து பிளஸ் இ இனிது ஈன்றல் என்று ஆனது. ஈன்றல் தருதல் உண்டாக்குதல் மஞ்சொல் கடுஞ்சொல் எவன்கொளோ ஏனோ. இன்சொல் இனிய சொற்கள் பிறர் கூறும் இனிய சொற்கள். இனிது ஈன்றல் தனக்கு இன்பத்தை தருதலை காண்பான் அனுபவித்து அறிகின்றவன். வன்சொல் தான் பிறரிடம் கடுமையான சொற்களை பேசும் வன்சொல். வழங்குவது பேசுவது எவன்கொள் என்ன பயனை கருதியோ. பிறர் கூறும் இனிய சொற்கள் தனக்கு இன்பம் தருவதை அனுபவித்து அறிபவன் தான் பிறரிடம் கடுமையான சொற்களை பேசுவது என்ன பயனை கருதியோ. எவன்கொளோ என்ன பயனை கருதியோ. கொள்ளும் ஓவும் அசை நிலைகள். ஆசிரியர் இங்கனம் ஐயமரக்கூடியது அவனது அறியாமைக்கு இறங்கி என்க. வன்சொல் வழங்குவது கடுஞ்சொல்லை சொல்வது வழங்குவது என்றமையால் வழக்கமாய் பேசுவது என்பது விளங்கும். பிறர் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் தருதலை தான் அனுபவித்து அறிகிறான். வன்சொல் கூறினால் துன்பம் விளையும் என்பதையும் தன் அனுபவத்தால் உணர்கின்றான். அவ்வாறு உணர்ந்த பின்னும் அவன் வன்சொல்லை வழங்குவான் ஆனால் அவன் அறிவு பயனற்றதாகும். வன்சொல் பிறர் வருந்தி சோர்வடையும்படியான துன்பத்தை விளைக்குமாதலால் அதனை அறிஞர் பேசலாகாது. இனிமை விளைவிக்கும் இனிய சொல்லையே பேசுதல் வேண்டும் என்பது குறிப்பு. கடுஞ்சொல் தவித்து இன்பம் பயக்கும் இன்சொல் கூற வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும் போது துன்பம் வரும். கடும் சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும் போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது. கவர்தல் நுகர்தல் அற்று அது போன்றது. முன்பு படித்தது நினைவில் இருக்கின்றதா? அன்பார்த்தன் வற்றல் மலம் சலித்தற்று. அது என்ன செய்யும் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனை பற்றி பார்ப்போம்.
அன்பெழுத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாசன் வற்றல் மரம் தழித்தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது வன்பார்க்கன் கடினமான பாறை நிலத்தில் வற்றல் பட்டு போதல் தளிர்த்தற்று துளிர்விட்டது போல். இந்த பகுதி முக்கியமான வினாப்பகுதி டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்றது. வன்பார்க்கன் இல்பொருள் ஓமே அணி இது அன்பத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாசன் வற்றல் மனம் தளித்தற்று அதாவது பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மனம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத ஈரம் இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. இனிய புண்ணியம் உண்டாகும் இனிய சொற்கள் உல ஆக தன்னிடம் அமைந்திருக்கும் போது அவற்றை சொல்லாமல் மின்னாத பாவம் தரக்கூடிய கொடுமையான சொற்களை கூறல் ஒருவன் சொல்லுதல் கனி இருப்ப உண்டான் இனித்து பசி போக்கும் பழங்கள் கையிலே இருந்தும் காய் உண்டால் கசக்கக்கூடிய உயிரை போக்கக்கூடியதுமான காய்கள் கவர்ந்து அற்று கவர்ந்தது அற்று புசிப்பதற்கு ஒப்பாகும். அதாவது ஒருவன் புண்ணியம் தரக்கூடிய இனிய சொற்கள் தன்னிடம் அமைந்திருக்க அவற்றை விடுத்து பாவம் தரக்கூடிய கொடுமையான சொற்களை சொல்லுவது உண்டால் இனித்து பசி போக்கும் பழங்கள் கையிலே இருந்தும் காக்கக்கூடியதும் உயிரை போக்கக்கூடியதுமான காய்களை விரும்பி புசிப்பதற்கு ஒப்பாகும். கூறல் என்ற சொல்லால் இனிய இன்னாதன என்பன முறையே இன்சொல் கடுஞ்சொல் என்று அறிகின்றோம். இனிய சொற்கள் இனிய சுவையுடைய பழங்களை போல்வன எவரும் பழங்கள் இருக்கும் போது அவற்றை விடுத்து காய்களை விரும்பி உண்ணார். இனிய கனிகள் என்றது ஒவ்வையுண்ட நெல்லிக்கனி போல் அமிழானவற்றை இன்னாத காய்கள் என்றது. காஞ்சிரங்காய் போல் நஞ்சானவற்றை எட்டிக்காய்களை போன்ற கடுஞ்சொற்களை பேசுதல் முடிவில் தனக்கே துன்பம் தரும் என்பதாகும். வன்சொல் உடையா தாமே வருந்தி கெடுவர். சில கேள்விகள் கேட்கின்றோம், அதற்கு கமெண்டில் பதில் கூறுவோம். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகின்றது? திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பிரித்து கூறவும் ஆகியவற்றில் உள்ள அதிகாரங்களை கூறவும். திருவள்ளுவர் வேறு எப்பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார்? உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? கமெண்டில் பதில் கூறவும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.